Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டிச்சான புல்லியன் நாட்டுக்கான ஒரு பிராக்டிஸ் இமேஜ் பார்க்க போறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வயர்க்கூடையில் போடுற ஐட்டம், வயர்க்கூடையில் போடுற அனிமல்ஸ், போர்ட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். வயர்க்கூடையும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுட்டு ஒரு ஸ்டெம் போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு லீஃப் போடுற மாதிரி, ரெண்டு லீஃப் போடுற மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி டயக்ராம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ ரவுண்டோட மேல் பக்கத்துலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ரவுண்டோட சென்டர் பாயிண்ட்டுக்கு நீடில் கொண்டு வந்து திரும்ப எந்த இடத்துக்கு எடுத்தோமோ அதே இடத்துக்கு கொண்டுட்டு போயிருங்க. நீடில் கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி கொண்டுட்டு போயிடணும். நம்ம புல்லியன் நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போது இந்த நீடில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் தூக்குன மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த நீடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து த்ரெட்டை சுற்றணும். த்ரெட்டை பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 20 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20 டைம் ரொட்டேட் பண்ணால் போதும். இப்போ 20 டைம் ரொட்டேட் பண்ணியாச்சு. ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடில் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த மாதிரி கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டு நீடில் வெளியில் எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இறக்கி விட்டு என்ன பண்ணுன்னா நீடில் வெளியில் எடுத்துக்கணும். இப்போது நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த நீடில் பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதே ஷேப்புக்கு வந்துடும். இப்போது நீடில் பார்த்தீங்கன்னா அதே சென்டர் பாயிண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்லேயே உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், எந்த இடத்துல நம்ம எடுத்தோமோ அதே இடத்துக்கு சென்டருக்கு கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க புல்லியன் நாட்டு. இதே மாதிரி தான் நம்ம வந்து சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வரப்போகிறோம். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. இப்போது அதே மாதிரி அடுத்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேல் பக்கத்துலேருந்து நீடியில் வெளியில் எடுத்துக்கோங்க. நீடியில் வெளியில் எடுத்துகிட்டு அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து நீடியில் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி திரும்பவும் நம்ம எந்த பக்கத்துலேருந்து எடுத்தோமோ அதே பக்கத்துலேருந்து நீடியில் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீடியில் கொஞ்சம் நல்லாவே இப்படி வெளிப்பக்கமாக எடுத்து பிடிச்சிக்கோங்க. 1, 2, அதே மாதிரி 20 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ ஒவ்வொரு இது சின்ன கூடா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைம் ரொட்டேட் பண்ணாலே போதும். பெரிய கூடா போட்டிருந்தீங்கன்னா நிறைய டைம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை டைம் வேணுமோ அத்தனை டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கோடுக்கு 20 டைம் ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கிறாப்பில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வெளியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த மாதிரி கீழே இறக்கி விட்டு கொண்டு வாங்க. இந்த மாதிரி இறக்கி விட்டு நீடில் அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டு நீடில் வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே நீடில் பாருங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லைனுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக நீடில் சென்டர் பாயிண்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே சென்டர் பாயிண்டில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி திரும்பவும் லைனோட மேல் பக்கத்துலேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேல் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு திரும்பவும் மேல் பக்கமாகவே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் 20 டைம்ஸ் ஒரு டைம் எத்தனை தடவை சுற்றுறீங்களோ அதே தடவை தான். நீங்கள் கோடு சின்னதாக பெருசாக போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தக்கன ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 20 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துக்கோங்க. டுவெண்ட்டி டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இறங்கிடும். அவ்வளோதான். இதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்டில் ஒரு நாட்டு. அவ்வளோதான். இதே மாதிரி கண்டினியூஸாக போடணும். பாருங்கள்,
எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இதே மாதிரி போடணும். புல்லியன் ஆர்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிசைன்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ் போடலாம். இது ஒரு மெத்தடு. இன்னும் ஒரு ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட்லேயும் எப்படி ஃப்ளவர் போடலாம் அப்படின்றதே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், சென்டர்லேருந்து மேலேருந்து எடுத்துகிட்டு திரும்ப சென்டர்லேருந்து நீடியில் குத்திட்டு அதே பொசிஷனுக்கு நீடியில் கொண்டு போயிட்டு 20 times ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நீடியில் இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 20 times ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்பவும் த்ரெட்டை அடிப்பகுதியில் இறக்கி விட்டு திரும்ப புல்லியன் ஆட்டை லாக் போட்ட மாதிரி சென்டர் பாயிண்டில் லாக் போட்டுடணும். அவ்வளோதான். பாருங்கள், 20 times ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீடியில் இறக்குங்க. இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா புல்லியன் நாட்டை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டு முடிச்சிடலாம். இப்போ இதை ஃபுல்லாகவே இறக்கி முடிச்சுட்டு லாக் போட்டுருங்க. சென்டரில் கொண்டு வந்து போடுவோம் பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறேன் லாக்குன்னு. இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ இறக்கி விட்டாச்சு. பாருங்கள், இறக்கி விட்டதுக்கப்புறம் இதை பாருங்கள் இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு அப்படியே லைட்டாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிரும். அப்படியே சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் எண்டு நாட் போட்டுருங்க. பாருங்கள், த்ரெட்டு கம்மியாக இருக்குது, அதனால் முடிச்சு போட்டுட்டு திரும்பவும் அடுத்த த்ரெட்டை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த த்ரெட்டையும் திரும்ப எடுத்துக்கோங்க. மூணு இது போட்டிருக்கோம். இதே மாதிரி அடுத்த த்ரெட்டு போடும்போதும் மேல் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போது மேல் பக்கத்துலேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே போல் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து போட்டுட்டே வரணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வேரியேஷன் போட்டிருந்தோம், எதுலனா லேசி டேசி ஸ்டிச்சில், அதே மாதிரி கூட நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கலாம். அதே கோட்டோட ஸ்ட்ரெயிட் லைனுக்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீட்டில் நல்லா வெளியில் இப்படி எடுத்துக்கிட்டுக்கோங்க. 20 times ரொட்டேட் பண்ணிக்கணும். அதே தான் ப்ரொசீஜர். நம்ம எல்லா இதுக்குமே ப்ராக்டிஸ் இமேஜ் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் ஒரு 25 stitches போட்டிருப்போம். அந்த 25 stitches நம்ம வந்து ப்ராக்டிஸ் இமேஜ் எப்படி போடலாம் அப்படின்றத கொடுத்துட்டே வர்றோம். அதை நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், டிசைன்ஸும் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டு இருக்கும். அதை வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதையும் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸ் என்னென்ன டிசைன்ஸ் போட்டிருக்கோம், என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம், அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இறக்கி விட்டுட்டு லாக் போட்டு முடிச்சுக்க வேண்டியதான். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா சுற்றி வர போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இன்னும் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணையுமே இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இழுத்து டைட் பண்ணிடுங்க. இந்த இதை பிடிச்சிட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். சென்டர் பாயிண்ட்டில் நீட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டில் நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகிரும். இதே இது இதுக்கு சென்டர்லலாம் ஒரு சின்ன சின்ன இது கூட நீங்கள் போட்டுக்கலாம். புல்லியன் ஆர்ட் கூட போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு சென்டர்லலாம் நீங்கள் சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் ஒரு சின்ன சின்ன புல்லியன் ஆர்ட் கூட போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு நான் போட போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம், செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஸ்டிச் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ரெண்டுக்கும் சென்டரில் நீடியில் வெளியில் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து என்னென்னா ஸ்டெம் ஸ்டிச்சு. இது ரெண்டுக்கும் சென்டரில் நீடியில் வெளியில் எடுத்துக்கோங்க. சென்டரில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. அடுத்தது எந்த இடத்துல நம்ம முடிச்சிருந்தோமோ அதே இடத்துக்கு நீடியில் கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸு எந்த இடத்துல நம்ம முடிச்சிருந்தோமோ கீழ்ப்பக்கத்தில் அந்த இடத்துலேருந்து நீடியில் வெளியில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, எந்த ஸ்டிச் வேணாலும் நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த இதை பூரா காம்போ ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு இது லீஃப் மாதிரி போட்டிருக்கோம். அந்த இதை வந்து எந்த ஸ்டிச் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சாட்டின் ஸ்டிச் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா லேசி டேசி ஸ்டிச் போட்டு எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு பேக் சைடில் எண்டு நாட் போட்டுக்கோங்க, உங்களோட இஷ்டந்தான். பாருங்கள், இந்த இடத்துல முடிச்சுட்டு பேக் சைடு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் இப்போ முடித்ததுக்கப்புறமா திரும்ப இந்த இடத்துல பாருங்கள் லீஃப் போடுறதுக்கு இந்த இடத்துல எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா லேசி டேசி ஸ்டிச் பாருங்கள் அதே ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் லீஃப் வேணுமோ அந்த இடத்துக்கு லீஃப் பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும், செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக், லாக் போட்டோனாலே அது பார்த்திங்கன்னா லேசி டேசி ஸ்டிச். ஓகேவா, இப்போது இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு பேக் சைடு ஒரு லாக் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது ஒரு லீஃப் ஷேப்புக்கு போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த இடத்துலையும் திரும்பவும் பாருங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறேன். எந்த இடத்துல லீஃப் வேணுமோ அந்த இடத்துல எடுத்ததுக்கப்புறம் அதே ஹோல்குள்ளே திரும்பவும் ஒரு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த் வழியாக இப்படி நீடில் எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச்சுக்கு போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ செயின் ஸ்டிச் போட்டு பேக் சைடு ஒரு லாக் போட்டோன்னா நமக்கு லேசி டேசி ஸ்டிச். இதில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்டிச்சு யூஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புள்ளியன் நாட்டு ஸ்டெம் ஸ்டிச்சும் லீஃபும் வந்து ஒரு டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சு புள்ளியன் நாட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண இமேஜஸ் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரை வந்து ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனை வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981, இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இமேஜை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.